சாணக்கியா மற்றும் முத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இங்கே நம்மளோட ஊமை சென்னாய் டீம் இருக்காங்க. வெல்கம் வெல்கம் சார். ஊமை சென்னாய், அந்த டைட்டில் என்ன மீனிங் சார்? சென்னாய் அப்படிங்கும்போது அது ஒரு வைல்ட் டாக் அப்படின்னு, ஒரு 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 ஓனாய் இனத்தோட ஒரு ஒரு அது பிரீட் அது. ஸோ அதோட குணதசியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம், ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு விலங்கு அது. ஸோ அது ஒரு ஹீரோவினுடைய கதாபாத்திரத்தை குறிக்கிற ஒரு விஷயம் அது. ஹீரோட கதாபாத்திரம் அவன் ரொம்ப ஒரு கோபமான ஒரு ஆள், ஆனால் ஏன் அவன் வந்து சைலண்டாக இருக்கான், ஊமையாக இருக்கான், எதனால் அவன் வந்து அதை வெளிக்காட்டாமல் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ரொடக்னிஸ்டனோட ஒரு கேரக்டர் பிஹேவியரை சொல்கிற ஒரு பேர், அதனால் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த டைட்டில் நான் சூஸ் பண்ணேன். டைட்டில் ரொம்ப நாவல் மாதிரி இருக்குது. ஸோ படமும் அந்த மாதிரி நாவலாக இருக்குமா இல்லை ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்குமா, எப்படி சார் இருக்கும்? ஃபாஸ்ட் பேஸ்ட் அப்படி நம்ம இது பண்ண தேவையில்ல. அந்த படத்தை என்ன சீனோ, இப்போ ஒரு ஒரு எமோஷனலான சீனா, அதுக்கு என்ன நம்ம ஒரு என்ன ஒரு ரிதமில் எடிட் பண்ணணுமோ, என்ன ஒரு மியூசிக் இருக்கோ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதுக்கு என்ன ட்ரீட் பண்ணமோ அது மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஒரு உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது. எல்லா இது வந்து ஒரு ஒரு ஜானருக்குள்ளே அதை நான் ஃபிக்ஸ் பண்ண விரும்பலை. ஆக்சுவலாக ஜானரை ஃபிக்ஸ் பண்ணி எழுதலை இது. இதில் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ரொமான்ஸ் இருக்குது, இப்போது லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து க்ரைம் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு எமோஷனல் நிறைய எமோஷனல் ட்ராமாஸ் நல்லா நிறையா இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்லான ஒரு படமாக இருக்கும். எல்லா எமோஷன்ஸுமே இதில் இருக்கும் படத்தில். ஒரு குறிப்பிட்டு இதுதான் ஜானர்னு கிடையாது, நீங்கள் எல்லாம் என்ன இது பண்ணுமோ அது எல்லாமே இருக்கும் இதில். ஆமாம். ஸோ இப்போ இதில் ரெகுலர் திங்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொமான்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு கேப்க்கு அப்புறமா திரும்ப உள்ளே வரீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க. ரொம்ப விஷயங்களுக்கு அப்புறம் பிக் பாஸ் அது இதுன்னு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது திரும்ப வரீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி உமை சென்னை. எனக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் பிக் பாஸுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் மூவி இது. ஸோ பிக் பாஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் நிறைய வந்திருக்கு, நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஏன்னா அர்ஜுனன் சார் வந்து எனக்கு அந்த ரோல் சொன்னும்போதே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் அப்படின்றது ஒரு ஐடியா வந்தது. அண்ட் ரோல் வந்து எனக்கு இது வரைக்கும் ஐ ஹவ் டன் ஓன்லி மாடர்ன் ரோல்ஸ். ஸோ இது டோட்டலி அப்படியே கான்ட்ராஸ்டில் இருக்கும். வெரி சிம்பிள், சட்டில், சுத்தமாக மேக்கப்பே இல்லாமல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ரோல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட் இதுன்னு சொல்லி. ஸோ காஸ்டியூம்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப எவிடென்ட்டாக இருந்தது. ஸோ அது எப்படி நீங்கள் உங்களோட அக்செப்டன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் வந்து சவுத் இந்தியா டைட்டில் வின்னர் வேறு. ஸோ டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப லிமிட்டடாக இருக்குன்ற போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு? டெஃபினெட்லி அஸ் அன் ஆக்டர் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோலுக்காக நிறைய நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் திஸ் மூவி வாஸ் பர்ஃபெக்ட்லி அட் த ரைட் டைம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வென் ஐ சீ த அவுட் சாங்ஸ் ஆகட்டும், அந்த ட்ரெய்லர் டீசர்ல ஆகட்டும் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கு. சார் இப்போ நீங்கள் உங்களோட ஜேர்னி கணக்காலம் காலங்கள்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ இது வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் வர இருக்குன்னு சொன்னாங்க, டீசர்லையும் நம்ம பார்த்தோம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே? ஏன்னா அதே சமயத்தில் எமோஷன்ஸ் வேறு இருக்குன்னாங்க, அதெல்லாம் மிக்ஸப் பண்ணி எப்படி உங்களோட இது இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பர்மாக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணுற படம் வந்து இந்த ஊமை சென்னை. எனக்கு இது கம்பேக் மூவின்னு எனக்கு சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து உண்மையிலுமே சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் லைக் ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் நாங்கள் அதை பண்ணோம். நாங்கள் அந்த ஃபைட் சீக்வன்ஸ், ஸோ தினேஷ் காசி மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ அவுட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லா படங்கள்லேயுமே வந்து நமக்கு வந்து அது ஒரு பேஸ், அது நம்ம கேரி பண்ணணும் எல்லா இதுலேயுமே. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் ஆகியே காமிச்சிருப்போம் அதில் நல்லாவே. ஸோ டிரெக்டர் என்ன எதிர்பார்த்துருக்காரோ அதை நாங்கள் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். அண்ட் மோரோவர் அவர் என்ன பண்ணாரோ அதுதான் நான் ரிப்ளிகா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் அந்த கிரெடிட்ஸ் பூரா அவருக்கு தான் போய் சேரும். அண்ட் டீசர் ஃபுல்லாகவே பார்த்தா நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ படத்துலேயே நீங்கள் அப்படி தானா எப்படி இருக்காரு? அப்படி தான், அதுதான் அந்த கேரக்டர்.
அண்ட் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒரு சைலண்டாக இருக்கிற மாதிரியே இருக்காரு. அண்ட் இவங்களோட ரோல் வந்து இவங்க சொன்னாங்க ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டான இதுவாக இருக்கு. இது நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதுனீங்களா ரெண்டு பேரையும் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை உங்களோட ரைட்டிங்லேயே இது இருந்ததா, எப்படி சார் இந்த காஸ்டிங் இது எப்படி சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க? ஆமாம், ஆக்சுவலாக ரைட்டிங்லேயே டிசைட் பண்ணதா, அது ஒரு கேரக்டர் எடுக்கிறோம், அந்த கேரக்டருடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், அது ஏன்னா அவனோட பேக் ஸ்டோரி என்ன, அவன் எங்கிருந்து வந்தான், என்ன பண்ணான், என்ன இதுன்னு ஒரு அனலைஸ் நம்ம பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த கேரக்டர் யார், என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி இருந்த ஒரு இடத்துலேருந்து ஒருத்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் ரைட்டிங்லேயே அது இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் வந்து அவன் மௌனமாக தான் இருக்கான், அவன் மௌனமாக இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. அவனை ஏன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்பு இருந்தது. ஹீரோயின் அந்த இவங்களோட சனம் கேரக்டரும் அதே தான். சனம் கேரக்டர் வந்து அவங்களும் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு அமுதா, அவங்க கேரக்டர் பேர் அமுதா. ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர், ஒரு அவங்களும் ஒரு சைலண்டாக, ஏன்னா யாரும் ஒரு ரெண்டு பேருமே அவுட்சைடர் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவுட்சைடர் தான் ரெண்டு பேருமே படத்தில். அந்த ரெண்டு அவுட்சைடர்ஸாக எப்படி மீட் பண்ணி அவங்க வந்து ரெண்டு அவங்களுக்குள்ளே எப்படி வந்து அந்த லவ் வந்தது அப்படிங்கிற ஒரு இதுதான், அவங்க வந்து எப்படி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எழுதும்போதே இது பிளான்டு தான், இந்த மாதிரி இருக்கணும்னா. அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் எல்லாருமே ஆன்போர்டு வந்தாங்க, மூவிக்குள்ளே ப்ராஜெக்ட் வந்தாங்க, அப்புறம் சனம் வந்தாங்க, அவங்க வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணோம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான இந்த கதாபாத்திரம் ஒரு மெடிக்கல் ஷாப் வேலை செய்கிற ஒரு பொண்ணு, அந்த ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு பொண்ணு, அந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான எல்லாமே மாற்றணும், சேஞ்ச் ஓவர் பண்ணோம். சேஞ்ச் ஓவர் பண்ணி எல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு பேரும் வந்து ஒரு அவங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப பேசும்படியாக இருக்கும், ரொம்ப மனசில் நிற்கிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். அண்ட் டீசரில் இன்னொரு விஷயம் எவிடென்ட்டாக இருந்தது, சைலன்ஸ் இருந்தாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லிசன். ஸோ படத்தில் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குமா, இல்லை டீசருங்கிறதுனால தான் நீங்கள் டயலாக் வந்து அவ்வளோவா வந்து வைக்கலையா, ஸோ எப்படி சார் அது? இல்லை படத்தில் வந்து டைலாக்ஸ் கம்மி தான், பொதுவாக படங்களில் வந்து டைலாக்ஸ் கம்மி, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் வந்து அந்த எமோஷன் வந்து மியூசிக்கில் அது வந்து ஃபில் பண்ணுவோம், டைலாகில் விஷுவலாக கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோட இது வந்து மூட் வந்து விஷுவல் மீடியம், சினிமா விஷுவல் மீடியம், அந்த விஷுவல்னால் விஷுவல் மட்டும் இல்லாமல் அதில் மியூசிக் எல்லாமே என்னன்னு தாகணும். தேவையில்லாத டைலாக் இருக்குது, டைலாக் இருக்குது, தேவையில்லாத டைலாக் இருக்காது, என்ன தேவையோ அதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும். கண்டிப்பாக மியூசிக் வந்து இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ் ஒரு 15-20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைலாக்ஸே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்பிச்சதுன்னா அந்த கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு டைலாக்ஸே கிடையாது, உள்ளே உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான். ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு அடுத்த இடத்துக்கு எலிவேட் பண்ணியிருக்கு. சிவா அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணால், நாங்கள் ரொம்ப நாள் நாங்களும் எல்லாம் ஆக்சுவலாக அந்த டீம் வந்து நான் மைக்கில் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு 7-8 இயர்ஸ் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பேசிக்கலாம் நான் எல்லாமே ஷேர் பண்ணுவோம், இந்த படம் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேங்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஆக்சுவலாக நான் கதைகள் நான் இதுக்கு முன்னாடி இந்த கதைக்குள்ள நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் கதைகள் நான் இது பண்ணேன், அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி கதைகள் நான் பண்ணுவேன் இதெல்லாம்னு அவங்களுக்கு இது தெரியும். ஸோ தே நோ வாட் ஐ நீடு பண்ணும்போது நான் அதே மாதிரி மியூசிக் வந்து நான் சொல்லிவிடுவேன். சீன் சொல்லும்போது சில டைம் வந்து ஷூட்டுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மியூசிக் எனக்கு அவர் போட்டுருவார், நான் அதை கேட்டுட்டு சில சீன்ஸ்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாமே நடந்திருக்கு. ஈவன் கேமராமேன் வந்து அது விஷுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேமராமேன், நம்ம ஒரு ஏதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் இது வேணா வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப, ஏன்னா நான் போட்டோ எஃபர்ட்டோட எல்லாருமே ஒரு 200% ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே, ஏன்னா நான் என்னோடய தாட் மட்டும்தான், அதை ஸ்க்ரீனில் வந்து அந்த ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்குறது எல்லாமே இவங்க தான், இவங்க பிஹைண்ட் கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ஆகட்டும், ஆக்டர் ஆகட்டும், அவங்க தான் வந்து நம்ம நினைக்கிறத வந்து கரெக்டாக அங்கே இது பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து என்னை விட அவங்க தான் கிரெடிட், ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் போகணும், ஏன்னா அவங்க இல்லைனா இது இந்த மாதிரி வந்திருக்காது. ஸோ டீசர் அந்த லுக் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமேனா இவங்களோட ஒர்க் தான், அது நம்ம சொல்கிறோம் சொல்லி அது வருது வந்து இவங்களோட டேலண்ட் தான், அந்த டேலண்ட்டை இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவரே சொல்லியிருந்தார் டைலாக்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி, ஸோ நிறைய எமோட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் டைலாக் இருந்ததுன்னா ஏதாவது மாடுலேஷன் பண்ணி ஏதாவது எமோஷன்ஸ்லாம் காமிச்சு கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ வெறும் எமோஷன்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜுங்கும் போது உங்கள் ரெண்டு பேருக்குமே எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது, அதுவும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி வேற பண்ணணும், ஸோ அது எப்படி இருந்தது அது? டெஃபினெட்லி இட் வாஸ் சேலஞ்சிங், பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வித் டைலாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஆக்டருக்கு ஒரு பேசிக் விஷயம்தான். பட் வித்தவுட் டைலாக்ஸ் அந்த எமோஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் வந்து சொல்லணும் கண்ணிலேயே நீங்கள் கன்வே பண்ணணும்னா இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் நியூ ஃபார் மீ. ஸோ டைரக்டர் அர்ஜுனன் சார் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள்,
ரொம்ப கிளாரிட்டியோடயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, இது இப்படி தான் வேணும், இது இப்படி தான் வேணும்னு சொல்லி. இட் மேக்ஸ் அஸ் டூ இட் இன் அ பெட்டர் வே. இட் வாஸ் ஈஸியர் தட் வே. அண்ட் அஃப்கோர்ஸ் மைக்கேல் வாஸ் அன் வெரி கோஆப்ரேட்டிவ் கோஸ்டார். ஸோ அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மியூச்சுவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் அந்த வந்து கம்ப்ளீட் எஃபெக்ட் வரும். ஸோ அது வந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் வந்து மியூச்சுவலாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது, லெஸ் டயலாக்ஸ் மோர் எமோஷன்ஸ் அண்ட் கூடவே கோஆர்டினேட் பண்ணி நடிக்கணும், எப்படி சேலஞ்சிங்காக இருந்தது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு? இல்லை, நம்ம ப்ரீவியஸாக பண்ண படங்கள் எல்லாமே வந்து டயலாக் ஓரியன்டாகவே தான் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் டிவிலிருந்து இப்போ வரைக்கும் பண்ண படங்கள், இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த படம் பண்ணும்போது உண்மையிலுமே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா டயலாக்ஸ் இல்லாமல் வெறும் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸில் மட்டுமே வந்து கன்வே பண்ணணும். ஸோ அது ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் ரீச் ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப வந்து ஷார்ப்பாக வந்து பண்ணியிருப்பார். அதே போல் டைலாக்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், அன்வான்ட் டைலாக்ஸ் வந்து இதில் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த விஷயத்துக்கு இது இந்த இது போதும், இந்த நாலு வார்த்தையில் வந்து இது கன்வே பண்ண முடியும்னா அந்த நாலு வார்த்தை தான் அதில் இருக்கும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கூட இருக்காது. ஸோ அதே போல் டைரக்டர் அதே தான், எனக்கு இதுதான் வேணும், இந்த மீட்டருக்குள்ளே தான் வேணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அண்ட் மோரோவர் சனம் அவங்க சொல்ல வேணாம், ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ். அவங்க கூட நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய நாங்கள் பேசிப்போம், நாங்கள் நான் இப்படி பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மியூச்சுவலாக நாங்கள் அந்த ஒரு கேரக்டர் நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணது. மற்றபடி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் தெரியும் கண்டிப்பாக. உங்கள் ஸோ உங்களோட ரோல் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி அதுக்கு வந்து தனியாக ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிங்களா, இல்லை வந்து நான் கேஷுவலாக இருக்கேன் டேரக்டர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களா? ஸோ எப்படி இருந்தது? ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருந்தது, பிகாஸ் ஷூட்டிங்க்கும் நான் வந்து சைன் பண்ண நாளைக்கும் ஷூட்டிங்க்கும் கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ டெஃபினெட்லி ஐ வாஸ் வாட்சிங் அந்த கேரக்டர் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி வரணும்னு சொல்லி. பட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் சார் வந்து கம்ப்ளீட் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் த ரைட்டிங்லேயும் வந்து அந்த கேரக்டருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருந்தால் தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அண்ட் படத்துலேயே அது நிற்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயமும் இதில் இருக்கும். ஸோ அதனால தான் ஐ எம் ஏபிள் டு ரிலேட் டு தட் கேரக்டர், அண்ட் ஆடியன்ஸ் வில் பி ஏபிள் டு ரிலேட் டு த கேரக்டர்ன்றது என்னோட ஹோப். சார், இப்போது அவங்க வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்கன்ற மாதிரி அவங்களோட ரோல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ரோல் எப்படி சார், வாட் இஸ் யுவர் ரோல், வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் ரோல், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து ஒரு டாக்டர், ஸோ அவன் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அது அதுக்கப்புறம் அவன் எப்படி மாறுறான், ஸோ அதை எப்படி ட்ராவல் அவன் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இதை பேஸ் பண்ணது தான் அந்த கேரக்டர் பற்றி. இது டோட்டலாக ஒரு 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 ரிவெஞ்ச் ஓரியன்டான ஒரு விஷயம் தான் சார். ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார், இந்த ரிவெஞ்ச் வந்து உங்களோட ஸ்டோரியில் ஒரு பார்ட் ஆஃப் இட்டாக இருக்குமா, அப்படி இல்லைனா இது ஒரு ரெகுலர் ஒரு ஃபேமிலி ரிவெஞ்சா, இல்லை ஒரு ஒரு ஒய்ஃப்கான ரிவெஞ்சாக இருக்குமா, அப்படி இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கான ரிவெஞ்சாக இருக்குமா, எப்படி சார் இது? ரிவீலிங் பண்ணதான் ரிவெஞ்ச் தான். ஸோ அது ரெண்டு பேருமே ட்ராவல் ஆவாங்க. ஸோ படத்தோடைய லெங்க் பார்க்கும்போதே தெரியுது எடிட்டருக்கு நிறைய ஒர்க் இருந்திருக்கும்னு சொல்லி. எடிட்டர் பற்றி சொல்லுங்கள் சார், அவங்களோட கான்ட்ரிபியூஷன். கண்டிப்பாக எடிட் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து எடிட்டர் எடிட்டிங் இது. ஸோ அவருக்கு நான் சீன் நான் இது சொல்லும்போதே சொல்லுவேன் என்ன மாதிரி இது வந்து இருக்கணும் எல்லாமே. இதில் வந்து அதே மாதிரி நாங்கள் ஒரு எடிட் டேபிளில் வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு சீன் நான் எழுதிட்டேன், அது ஒன்று பண்ணிட்டோம், பண்ணி வந்திருக்கு, இதை வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். சரி இது இப்படி இருக்குது, இந்த சீன் இப்படி இருக்குது, ஸ்டார்ட் மிடில் எண்டு தான், அந்த ஸ்டார்ட் மிடில் எண்டு, அந்த ஸ்டார்ட் மிடில் எண்டு, அந்த கோர்வியாக இல்லாமல் மிடில் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் வந்துட்டு அப்புறம் எண்டு கூட வரலாம், அந்த மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு சீன் வந்து மேனிபுலேட் பண்ணலான்ட்டு அவர் ஐடியாஸ் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெல்லாக இதாக ஒர்க் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இதில் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், அந்த என்னென்னா மியூசிக் என்னவோ என்ன அந்த சீன் என்ன ரிதமில் இருக்கோ அதுக்கான ஒரு பேட்டர்ல தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு இனோவேட்டிவான ஒர்க் இதில் இருக்கும், நிறைய இடத்துல அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய டார்க் ஷார்ட்ஸ் கூட இருக்குது, ஃபுல்லாக ஒரு நைட்லேயே இருக்கிற மாதிரியா? ஷார்ட்ஸுங்கிறது எதுக்காகனா ஆக்சுவலாக புதுவாக ஒரு இது ஒரு டார்க் மூவி தான், நான் நைட்டில் நடக்கிற சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த மூட் கிரியேஷன் தான் அந்த ஒரு 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 டார்க் ஷார்ட் எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு அந்த கேரக்டருடைய தன்மையை நான் காட்டுறேன். அந்த அந்த நேரத்தில் அவன் என்ன மாதிரி அவன் மனசில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத அந்த லைட்டில் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவான். சார், இது வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு டார்க் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை அப்படி கிடையாது, அதுக்கு சார் அது அவன் ப்ரொஃபஷன் அது, ஆனால் கதையாக நீங்கள் பார்க்கும்போது அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும்.
அண்ட் அகெயின் கம்மிங் பேக் டு யூ, ஸோ படம் வந்து ஃபுல்லாகவே ஒரு டார்க்ல ஃபீல்ல இருக்கு, வந்து மேக்கப் ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லை சுத்தமாக இருக்காது. ஸோ உங்களை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட விஷுவல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா ஃபுல்லாகவே டார்க் ஃபீல்ல இருக்கும்போது நமக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சமாக மேக்கப் ஏதாவது பண்ணால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? So initially, to be very frank, I was doubtful because totally without makeup na pannadilla. Enoda first movie Ambuli la da konjam glam irundhathu, but oralavukku songs le I had makeup, idhila complete no makeup, and even songs vandu montage shots da irukku. So it's an extension of the film, thaniya it won't stand out. But first day after enoda scene shoot pannite monitor la adu paakumbodhu da enak I understood டைரக்டரோட ஐடியா என்ன இருக்கு, அந்த படத்தோட தீம் என்ன இருக்கு அப்படின்றது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ உங்களுடைய ஃபேவரட் செக்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஸோ சீன்ஸ் ரிவீல் பண்ண வேண்டாம், பட் படத்தில் உங்களுடைய ஃபேவரட் செக்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? எவ்ரி சீன் இஸ் கம் அவுட் வெரி வெல், ரைட் ஃப்ரம் த ஃப்ரேமிங் டு த ஆக்டிங் டு த அந்த மூட் கிரியேஷன் சொன்னாங்க, அந்த ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் த்ரூ அவுட் த மூவி அது இருக்கும். ஸோ ஐ திங்க் என்னோட எவ்ரி ஷார்ட்ல அது இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ சார் உங்கள் ஃபேவரட், உங்களுக்கு வந்து இந்த பஞ்சில் வந்து ஃபேவரட் செக்மெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா, என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, எனக்கு இந்த ரோலே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரோல் தான், ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. லைக் எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப ஃப்ரீயாக பண்ணுவேன் எல்லாமே, ஆனால் இந்த படத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், நீ நடக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ திரும்புறது இப்படி தான் இருக்கணும், நீ பார்க்கறது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் கண் சிமிட்டணும், இவ்வளோ சிமிட்டக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு விஷயம். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். உங்ககிட்ட வந்து நான் வந்து இதை கேட்க மாட்டேன், ஏன்னா படமே மொத்தமாக அவங்களோட தான், ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க. ஸோ இந்த படத்தில் ரெண்டு பேரோட கேரக்டரைசேஷனில் இந்த கேரக்டரைசேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் சார், எதை வந்து பார்த்து பார்த்து நீங்கள் வந்து செதுக்குனீங்க சார், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை அப்படி எல்லாம் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான், பட் ஆனால் அதான் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்று சேரும்போது அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நமக்கு தெரியும், மெமரபிளாக இருக்கும். ஸோ அது மாதிரி என்னென்னா இவர் பண்ணுற ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க, படம் வந்து அப்படி தான் ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு கேரக்டர், அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு கதை கேரக்டர் தான் அமுதாவோட கேரக்டர், சனமோட கேரக்டர். ஸோ ரெண்டு பேருமே ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான், ஏன்னா அவங்க இல்லைனா இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, இது இல்லைனா அது தெரியும், அந்த மாதிரி ஒரு இதுதான், ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததுனால தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஸோ இப்போது மெஜாரிட்டி ஆஃப் சீக்வன்ஸில் இவங்க தானா இல்லை? எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எல்லா கஜராஜ் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு, அப்புறம் அருள்டி சங்கர் பண்ணியிருக்காரு, சாய்ராஜ் குமார் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஜெயக்குமார், அவங்களாம் அவங்க இதெல்லாமே வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இதில் தெரியும், எப்படி வந்து ப்ளே பண்ணுறாங்க, எப்படி ஒரு பேசிக்கலாக மைண்ட் ப்ளே எப்படி பண்ணுறாங்க, ஒரு கேரக்டரை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், யாரையும் நம்ப முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு எல்லோரும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவெஞ்சுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார், ஸோ அந்த நெகட்டிவ் கேரக்டர் இருப்பாங்க இல்லையா சார் அந்த படத்தில், ஸோ அதை பற்றி. இல்லை நெகட்டிவ்ங்கிறது எப்படின்னா இதில் வந்து ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கும்போது ஒருத்தரை நீங்கள் சொல்ல முடியாது, ஆக்சுவலாக இதில் பஞ்ச் ஆஃப் ஆன்டகனிஸ்ட்டு, ஸோ அவங்களுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க, அதுதான் கதை, ஒரு பேக் ஆஃப் உல்ஸ்க்குள்ளே எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு லேம்ப ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு ஓனாய் கூட்டத்துக்குள்ளே எப்படி மாட்டிக்கிட்டு வெளியே வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ வந்து இது ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் குறிக்க முடியாது, இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ரெண்டு கதாபாத்திரமும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லவங்களாவே இருக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தவாதிங்கிற பேரில் அவங்க எப்படி வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு தான். ஸோ வந்து இதில் வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க, ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது, அதில் வந்து எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டர் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு ஆள் அப்படின்னு கிடையாது, ஒரு பேக் ஆஃப் இதுதான். வெரி நைஸ் சார். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மூவி அண்ட் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், அண்ட் ஆஸ்கிங் த ஃபேன்ஸ் டு கம் அண்ட் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். ஓகே, ஊமை சென்னை படம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஜானர், டார்க் த்ரில்லர் ஜானர், அண்ட் எனக்கு வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு படம் இது. ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ, உங்களுக்கும் இது ஸ்பெஷல் மூவியாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. இட்ஸ் ரிலீஸிங் ஆன் டிசம்பர் 10th.
ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ், உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள். பட் சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட், ப்ளீஸ் வேர் மாஸ்க் அண்ட் யூஸ் சானிடைசர்ஸ். ஸோ பி சேஃப் அண்ட் என்ஜாய் த மூவி. தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிக்கிற த லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் தியேட்டர்ஸ் வாங்க, December 10th ரிலீஸ் ஆகுது. இந்த பைரசி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தியேட்டர்ஸில் வந்து இங்கே பாருங்கள், எங்களை மாதிரி நியூ டீம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். December 10th தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் உமை சென்னை படம். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து என்னென்னா, இந்த படம் நீங்கள் பார்க்குறீங்க, வந்து பார்க்கும்போது பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். எல்லா ஒரு எமோஷன்ஸுமே, எல்லா ஒரு காதல் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே எல்லா எமோஷன்ஸும் நீங்கள் வந்து இதில் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சீரியஸ் மூவி வாட்சருக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாட்சபிளான மூவியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும். 10th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.